ஸ்ரீ லோபமுத்ரா ஆன்மீக சேனல் அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். ஆலயங்களில் தெய்வங்களை வழிபட நாம் அபிஷேகம் செய்வது, அர்ச்சனை செய்வது, அங்க பிரதட்சணம் செய்வது, பிரகாரம் வலம் வருவது, பலவிதமான பரிகாரங்கள் செய்வது போன்ற பல வழிமுறைகளை பின்பற்றுகிறோம். அதேபோல கோவில்களில் 5, 7 மற்றும் ஒற்றைப்படை வரிசையில் விளக்கேற்றி வைத்து வழிபடுவதும் நம் வழக்கத்தில் உள்ளது. முக்கியமாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்கையின் முன்பு எலுமிச்சை விளக்கேற்றுவதும், தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் தலங்களில் தேங்காய், எலுமிச்சை, பூசணிக்காய் போன்றவற்றில் விளக்கேற்றி வழிபடுவதும் நடைமுறையில் உள்ளது. இவ்வாறு விளக்கேற்றி வழிபடுவது சகல நன்மைகளையும் தரும் என்று கூறுகிறார்கள். இதனால் அனைவரும் இணைந்து விளக்கேற்றி வழிபாடு செய்தால் அது நாட்டிற்கும் மிகப்பெரிய பலன்களை தரும். இந்த விளக்கு பூஜை இன்று நேற்று தோன்றியதல்ல, நீண்ட காலமாக நமது மக்களால் பின்பற்றப்படுகிறது. தீப வழிபாடு முதலில் தோன்றியதாக கூறப்படும் ஒரு திருக்கோவிலினை பற்றி பார்க்கலாம். துடையூர் மூலவர் அருள்மிகு விசமங்களேஸ்வரர், அம்மன் அருள்மிகு மங்களநாயகி, தலவிருட்சம் மாமரம், பன்னீர் மரம், வில்வ மரம், தீர்த்தம் ஐயன் வாய்க்கால், கொள்ளிடநதி, மங்கள தீர்த்தம். இத்திருக்கோவிலின் வடதிசையில் ஐயன் வாய்க்காலும் தென் திசையில் கொள்ளிடநதியும் பாய்கிறது. இடையில் உள்ள வாய்க்காலை கடக்க பாலம் அமைத்துள்ளனர். ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. திருக்கோவிலுக்கு நுழையும் முன்னர் வெளியில் சக்தி வடிவமான ஸ்ரீ கலிங்காயி அம்மன் தனிக்கோவிலில் காட்சி தருகிறார். சிவன் கோவிலுக்கும் இந்த அம்மன் கோவிலுக்கும் இடையில் வழிபடும் வகையில் பெரிய புற்று உள்ளது. திருவோணம் நட்சத்திரத்தன்று இந்த புற்றிற்கு விசேஷ பூஜைகள் செய்கிறார்கள். நாகதோஷம் உள்ளவர்கள் அன்று பெருமளவில் வந்து சுவாமி தரிசனம் செய்கிறார்கள். அசல நிசுமித்திர மகரிஷி வழிபடும் திருத்தலம். இந்த ஆலயத்தில் அகல் விளக்கு, தேங்காய் ஓட்டு விளக்கு, எலுமிச்சை விளக்கு, பிரிங்கி விளக்கு, தங்க விளக்கு, வெள்ளி விளக்கு, சுதை மண் விளக்கு என அனைத்து வகையான விளக்கு பூஜைகளையும் நிகழ்த்தியவர் இந்த மகரிஷி ஆவார். இன்றும் இவர் தினந்தோறும் தூள மற்றும் சூட்சும வடிவங்களில் இங்கு வந்து வழிபடுவதாக கூறுகிறார்கள். சங்கம பாத தைல ஜோதி தரிசன தலம். அசல நிசுமித்திர மகரிஷி தினமும் குறித்த ஹோரை நேரத்தில் சங்கம பாதம் என்ற அரிய மானுட கண்களுக்கு புலப்படாத ஜீவாக்னி தைலத்தால் தீபத்தை ஏற்றி வழிபடும் தலம் இந்த துடையூர் திருத்தலமாகும். மகாபாரத தொடர்புடைய திருக்கோவில். முன்பு கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்ந்திருந்த காலத்தில் கௌரவர்களின் தாய் காந்தாரிக்கு இயற்கையிலேயே விளக்கு பூஜையில் ஆர்வம் இருந்தது. இதனால் அரண்மனையில் அடிக்கடி நிறைய விளக்குகளை ஏற்றி வழிபட்டு வந்தாள். இதன் பயனாக அவள் இக்கோவிலுக்கு வந்து அசல நிசுமித்திர மகரிஷியை தரிசிக்கும் வாய்ப்பினை பெற்றாள். அவரும் தாம் நடத்திய விளக்கு பூஜை திரியையும் சிறிது சங்கமபாத தைலத்தையும் அவளுக்கு பிரசாதமாக அளித்தார். மேலும் இந்த எண்ணெயின் மூலம் விளக்குகளை ஏற்றி வைப்பதுடன் குழந்தைகளுக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டவும் செய்தால் அந்த இடமும் அக்குழந்தையும் அதீத சக்தி பெறும் என்று கூறினார். மேலும் மகரிஷி அவ்வாறு குழந்தைக்கு எண்ணெய் தேய்க்கும் போது எங்கும் எண்ணெய் தேய்த்து தடைபடுதல் கூடாது. அவ்வாறு தடைபட்டால் தடைப்பட்ட இடத்தின் மூலம் ஆயுளுக்கு பங்கம் ஏற்படும் என்று கூறினார். இந்த தைலத்தினை காந்தாரி தனது மகன்களுக்கு மட்டுமே, குறிப்பாக துரியோதனனுக்கு மட்டுமே அதிகம் தேய்த்து குளிப்பாட்டினாள். ஒரு நாள் குந்தி தேவி கேட்டதற்கிணங்க அரண்மனைக்கு வந்து விஷ ஜந்துக்கள் தீண்டாமல் இருக்க பீமனுக்கு சீந்தில் கொடியிலான இடுப்பு கயிற்றினை கட்டிவிட்டார் கிருஷ்ண பகவான். இதனை அறிந்த காந்தாரி தனது மகன் துரியோதனனுக்கும் அதேபோல் சீந்தில் கொடியினால் ஆன இடுப்பு கயிறு கட்ட வேண்டும் என்று கூற கிருஷ்ண பகவானும் துரியோதனனுக்கும் அதேபோல் கட்டிவிட்டார். வழக்கம்போல் துரியோதனனுக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டும் போது கண் தெரியாத காந்தாரி தவறுதலாக
சீந்தில் கொடியில் கையிடறி தொடையில் காயம் ஏற்பட அதிர்ச்சி அடைந்தாள். அன்றே துரியோதனனுக்கு ஆயுள் பங்கம் தொடையில் உருவானது. இதனால் மனம் கலங்கிய காந்தாரி மீண்டும் இத்தலம் வந்து அசல நிசமித்திர மகரிஷியை சந்தித்து நடந்ததை கூறி இதற்கு விமோசனம் வேண்டினாள். முனிவரும் இதற்கு பிராயச்சித்தமாக இத்தலத்திற்கு துரியோதனனை அழைத்து வந்து தீப வழிபாடு செய்யுமாறு கூறினார். ஆனால் கடைசி வரை அவனால் இங்கு வர முடியாமலே போயிற்று என்று தல வரலாறு கூறுகிறது. ஆதிசங்கரர் வான்வழியாக வழிபட்ட திருத்தலங்களில் இதுவும் ஒன்றாகும். விளக்கு பூஜை இங்குதான் முதன் முதலில் தோன்றியதாக கூறுகிறார்கள். எங்கு விளக்கு பூஜை நடந்தாலும் அங்கு இந்த அசல நிசுமித்திர மகரிஷி மானுட அல்லது ஸ்தூல வடிவில் வந்து ஆசீர்வதிப்பார் என்பது சித்தர்களின் வாக்கு. இப்போதும் இத்திருக்கோவிலில் ஆண்டவனிடம் வைத்து வணங்கிவிட்டு முதலில் குழந்தைகளுக்கு இடுப்பு கயிறு என்னும் அரண்யான் கயிறு கட்டுவது வழக்கத்தில் உள்ளது. இத்திருக்கோவிலில் மூலவரின் பின்புறம் லிங்கோத்பவர் இருக்க வேண்டிய இடத்தில் கல்யாண சுந்தரர் இருப்பதும், கஜலட்சுமி இருக்க வேண்டிய இடத்தில் லட்சுமி நாராயணர் இருப்பதும், தட்சிணாமூர்த்தி வீணையுடன் காட்சி தருவதும் சிறப்பான காட்சிகளாகும். மேலும் நர்த்தன விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் முருகர், வீணையுடன் கூடிய சரஸ்வதியும் காட்சி தருகிறார்கள். தினமும் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலும் இக்கோவில் திறந்திருக்கும். திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்லும் வழியில் 15 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் உள்ளது. இது போன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அனைவரும் பயன்பெற ஷேர் செய்யுங்கள்.